சந்திப்பில் மிகுந்த சந்தோஷம் அடைகின்றேன். இன்றைக்கு நம் செய்தியின் தலைப்பு திறவுகளை நான் உனக்கு தருகிறேன். செய்திக்கு ஆதாரமாக ஏறெடுக்கப்பட்ட வேத வசனம் மத்தேயு 16:19 வசனத்தில், பரலோகத்தின் திறவுகளை நான் உனக்கு தருகிறேன், பூலோகத்தில் எவைகளை கட்டுகிறாயோ பரலோகத்தில் கட்டப்படும். பூலோகத்தில் எவளை கட்ட விழுக்கிறாயோ பரலோகத்தில், அதாவது இதை கட்டுகிற அதிகாரத்தையும் கட்ட விழுக்கிற அதிகாரத்தையும் பேதருடைய கையில் பரலோக திறவுகளை கொடுத்தார். ஆண்டவர் சொல்கிற வார்த்தை தான் பலிக்கும், பிசாசு சொல்கிற வார்த்தை பலிக்காது. இதை நீ உறுதியாக பற்றி பிடித்து கொள்ளும் பொழுது உனக்கு பூரண சமாதானம் கிடைக்கும். பேதுருவை பார்த்து கத்தர் சொன்னார், கட்டப்பட்டிருக்கிற மக்களை விடுதலாக்கி பரலோகத்திற்கு அவர் கூட்டம் கூட்டமாய் ஜனங்களை அனுப்பினார், அவருடைய திறவுகளை கத்தர் அவர் தந்திருந்தார் என்று மத்தேயு 16:19 வசனத்தில், பரலோகத்தின் திறவுகளை நான் உனக்கு தருகிறேன், பூலோகத்தில் எவைகளை கட்டுகிறாயோ பரலோகத்தில் கட்டப்படும். பூலோகத்தை எவ்வளோ கட்ட விழுக்கிறாயோ பரலோகத்தில், அதை இதை கட்டுகிற அதிகாரத்தையும் கட்ட விழுக்கிற அதிகாரத்தையும் பேதுருடைய கையில் பரலோக திறவுகளை கொடுத்தார். இன்றைக்கு கூட இந்த செய்தி மூலமாக எத்தனை பார்க்க போகின்றோம். சிறுமைப்பட்டவருக்கு சுவிசேஷம் அறிவித்து, சுவிசேஷம் என்றாலே நற்செய்தி என்றது. நற்செய்தி என்றால் யார், இயேசுவை பற்றிய பிறப்பு, பாடுகள், மரணம், உயிர்த்தல், இதுதான் சுவிசேஷம். அது அதாவது நமது பாவத்துக்காக, சாபத்திற்காக, வியாதிக்காக, துக்கத்திற்காக அவரே பாவமாகி ரத்தம் சிந்தி மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து தேவனுடைய வலது வீட்டிலிருந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். இதைத்தான் வேதவசனம் சொல்கிறது. கொலசியர் 2:14-15 வசனத்தில், நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அது நடுவில் இராதுபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துறைத்திறங்களை அதிகாரங்களை உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெட்டி சிறந்தார். இந்த கொலைசி 2:14-15 வசனத்தை டெய்லி சொல்லுங்கள், அதை அறிக்கை பண்ணுங்கள். அந்த வசனத்தினுடைய வல்லமையில் இறங்கும் பொழுது அங்கே பிசாசின் கிரிகள் அழிக்கப்படும். தேவகுமாரன் பரிசுக்குமாரனா எதுக்கு வந்தார், பிசாசின் கிரியையை அழிக்கவே இயேசு கிறிஸ்து வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த வசனத்தை தைரியமாக சொல்லி இந்த வசனத்தை அப்படியே பற்றி பிடித்து கொண்டு விசுவாசிங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எந்தவித பிசாசி மந்திர தந்திர கிரிகளெலாம் கிரியை செய்ய முடியாது. ஏன்னா சிலுவையிலே கத்தர் ஆணி அடித்து சிலுவையிலே வெட்டி சிறந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். இதைத்தான் செய்ய வேண்டும். இன்றைக்கு நம்ம பார்க்கும் பொழுது சிறுமைப்பட்டவர்களிருந்து விடுதலை என்று சொல்லும்போது அன்னாள் அன்னாளுடையது உங்களுக்கு எல்லாம் தெரியும். 1 Samuel 1:1-20 வசனம், அவள் பாருங்கள், கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. எதற்காக, கர்த்தரின் நாமம் மகிமைப்பட, தீர்க்கதரிசியான சாமுவேல் வெளிப்பட, கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்படுவதில்லை என்றை காட்ட. ஏசாயா 49:23 சொல்லி, அது மாத்திரம் இல்லை, ஏன் இந்த காத்திருப்பு என்று நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பெஸ்ட்டை தரதாம். அந்த காத்திருக்கும் பொழுது அநேக காரியங்கள் நாம் கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்துவார், கீழ்ப்படிய வைப்பார். வேதம் வாசிக்க மாட்டோம், ஜெபம் பண்ண மாட்டோம், எப்படி ஜெபிக்கணும் கற்றுக் கொடுப்பார், எப்படி விசுவாசிக்கணும் கற்றுக் கொடுப்பார், எப்படி கத்திடத்தில் அன்பு கூறுவது கற்றுக் கொடுப்பார், மனிதரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று அவரே எப்போ செய்வார் அப்படியே காத்திருக்க போட்டு கடைசியில் நெடுங்காலமாக பிரமிக்கத்தக்கதாக அதிசயத்தை செய்வார். நீங்கள் போய் சாட்சி சொல்லும்போது இப்படி நடக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வேதவசனம் சொல்லுது அவருடைய சக்களத்தை அவளை மிகவும் விசனப்படுத்தினாள். அதான் நம்முடைய சக்களத்தை யார், சாத்தான் தான். நீங்கள் வந்து வீட்டில் சண்டை வருது அது வருது, என் புருஷனே எனக்கு சத்துருவார், இல்லை அவருக்கு பின்னாடி இந்த கிரியை செய்கிற ஆவிகள், மனைவி ஓயாவது சண்டை போட்டு ஒழுக்காக இருக்கும், அதனால ஒரு கிரி அந்த ஆவிகள் வலுசற்பத்தின் கட்டி ஜெபிக்கும் பொழுது கத்தர் உங்களுக்கு விடுதலை கட்டளையிடுவார். அதுக்கு பாருங்கள், கணவர் அவளுக்கு சொல்கிறார், ஏன் அழுகிறா, ஏன் சாப்பிடாது இருக்கிறா, ஏன் சஞ்சலப்படுகிறார், கணவனுடைய ஆறுதல், நல்ல அருமையான கணவரை கத்தர் கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி ஒரு சின்ன பிரச்சனைனா கூட ஒரு பெரிய போராட்டத்தை பண்ணிவிட்டு உடனே டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லி அம்மா வீட்டில் போய் உட்காந்துக்கிறாங்க. நோ, தேவ பிள்ளைகளை சகித்து கொள்ள வேண்டும். வேதவசனத்தில் எல்லாம் எழுதி வச்சிருக்கு, எதுக்கு தெரியுமா, சகிக்கணும். அன்னாள் சகித்து கொண்டாள், அவள் சக்களத்தை அவளை மனம் அடிவாக்கினாள். அவள் என்ன பண்ண, அவள் நேர ஆண்டோட்டு அவர் சொல்கிற 9 அவள் எழுந்திருந்தாள், பிரச்சனை விட்டு எழுந்திருந்தாள், போராட்டத்தை விட்டு எழுந்திருந்தாள், துக்கத்தை விட்டு எழுந்திருந்தாள், அவமான பிரயத்தை விட்டு எழுந்திருந்தாள். எழுந்திருந்து எங்கே போனால், அவிசுவாசத்தை நம்ம எழும்பும் பொழுதுதான், அவிசுவாசத்தை விட்டு எழும்பும் பொழுது தான் விசுவாசம் வரும். பயத்தை விட்டு எழும்பும் பொழுது தான் நமக்கு விசுவாசம் இன்னும் பலன் அடையும். அது மாத்திரமல்ல, 10 அவள் போல் ஆலயத்துக்கு போனாள், ஆண்டவர்கிட்ட போகணும், ஊழியத்துக்கு போகணும், சர்ச்சுக்கு சபைக்கு போகணும், அங்கே போகணும். அங்கே போய் சொல்கிற 10 அவள் போய் மிகவும் மனம் கசந்து அழுது. அதாவது தொண்டையில் துக்க தொண்டை அடக்குதுன்னு வாங்கல, மனம் கசந்து, அதாவது இவ்வளோ நாள் எதிர்பார்த்து இன்னும் நடக்கலையே, கசந்து போயிடுச்சு மனம். அவள் கத்தரை நோக்கி கூப்பிடுறா. கூப்பிடும் பொழுது அவர் சொல்கிற 11 பாருங்க, ஆனே அவள் சொல்லும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், தேவரீர் சேனைகளின் கத்தாவே. அவர் ஆண்டவர் எப்படி பார்க்குறா, சேனைகளின் கத்தர், நீ எவ்வளோ பெரியவர், சேனைகளின் கத்தர், தேவரீர் என் சிறுமியை கண்ணைக்கு பார்த்து எனக்கு ஒரு
குழந்தையை கொடுக்கும். தெளிவாக கேட்குறாங்க, உனக்கு ஆண் பிள்ளை வேணும், நீங்கள் கூட ஆண்டவர்கிட்ட எந்த விண்ணப்பத்தையும் கொடுக்கும்போது தெளிவாக கேட்கணும், ஏதாவது செய்யும் அப்படி இல்லை. ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனையில் இந்த விடுதலை தரும், எனக்கு பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கலை, திருமணம் நடத்தி தரும் பிள்ளை, இந்த திருமணம் நடந்த பிள்ளை குழந்தை கிடைக்கல குழந்தையை தரும், இல்லை திருமணம் பண்ண பிள்ளைகளுக்கு சமாதானம் இல்லாமல் இருக்காங்க, சமாதானத்தை கட்டளையிடும் அப்படின்னு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் கட்டளை, அவர் கட்டளை இட்டு அதுக்கு மேலே நோ மோர் டாக். வேதம் படித்தான்னு சொல்கிறது, அதுதான் கட்டை விழுக்கிறது. அப்புறங்க வாயை திறந்து கூட ஒன்றும் பேசலை. அதனால் ஏலி சொல்கிறாரு, அவள் வந்து நீ என்ன எவ்வளோ நேரம் கொடுத்துருப்ப, அவள் சொல்கிற இல்லை ஆண்டவரை நான் மனக்கிளேசம் உள்ளவன். அதுக்கு உடனே அவர் பாருங்கள் அந்த டீக்கன் ஏலி சொல்கிறாரு, அதற்கு ஏலி நீ சமாதானத்திலே போ, தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின் போய் உனக்கு கட்டளை இட்டார். கட்டளை இட்டார், ஆண்டவர் கட்டளை இட்டார்னா அதை யாரும் தொட முடியாது. சொன்னதான் கட்டளை, இங்கே வர்ற இடத்துல நீங்கள் வேத வசனத்தை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கிங்க, ஆணையிட்டார் கட்டளை இட்டார்லாம் அது அப்படியே ஒட்டனே, அதுக்கு மேலே அது கர்த்தருடைய வார்த்தை, அதுக்கு மேலே யாரும் எதுவும் செய்ய முடியாது. அதனால தான் பாருங்கள் 18 அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை, கர்த்தர் 19 அவர் கர்த்தரோட நினைத்திருந்த 20 வசனத்தில் கர்த்தரிடத்தில் கேட்டே பெற்றுக்கொண்டு சாமுவேல் என்று பெயரிட்டாள். இரு 2 இருதயம் நொறுங்குருளின் காயம் கட்டுது. இருதயம் நொறுங்குண்ட ஸ்திரீ யார்? ஆகார். ஆதியாகமம் 21:14-20 வரைக்கும் அப்பத்தையும் தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளில் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அனுப்பிவிட்டான். இதான் மனுஷன் செய்வான், அவ்வளோதான் முடியும். அவள் புறப்பட்டு போய் பெயர்சான் வனாந்திரத்தில் இருந்தது. வனாந்திரங்கும்போது அங்கே சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, சுகம் இருக்காது, எல்லாம் குறைபடும். 15 துருத்தியில் தண்ணீர் செலவந்து விட்டுட்டு பிள்ளை தாகத்தோடு அழுகிறது. அவள் சொல்கிற பிள்ளை சாகதான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி தூரத்தில் போயிருக்கா, அங்கே தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் என்று நான் பார்க்கின்றோம். ஆமாம், பயப்படாதே பிள்ளை இருக்கும் இடத்துல. அவங்க பாருங்கள் தேவன் அவள் சித்தத்தை கேட்டார். 18 வசனத்தில் நீ எழுந்து, எப்போவுமே நம்ம பிரச்சனை விட்டு எழும்பணும். முதல் இதில் பார்க்கும்போது நம்ம எழுந்தணும்னு சொன்னார், எப்போவுமே எழும்பணும். எழும்பி அவர் சொல்கிற பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அவன் பெரிய அங்கே பக்கத்துலேயே நீரூற்றை கொடுத்தான், பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றார். தேவன் அவன் கண்களை திறந்தார், கண்ணை திறந்து 19 வசனத்தில் துறவி பிள்ளை குறுக்கி கொடுத்தாள். இதுதான் நொறுங்குண்டு இருதயம் உள்ளவர் கத்த சமயமாக இருக்கிறார். 3 சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. 18 விலையினப்பட்ட சகோதரி எங்கே இருக்கிறா? எங்கே இருக்கிறான்னா ஆலயத்தில் இருக்கிறா. லூக்கா 13:11-13 நீங்கள் கூட சொல்லுவீங்கல்ல, நான் நல்லா ஜபிக்கிற சிறு பிள்ளையிலேருந்தே ஆண்டவர் நேசிக்கிறவன் தான், ஒழுங்காக ஆலயத்துக்கு போவேன், ஒழுங்காக ஜபம் பண்ணுவேன், ஒழுங்காக வேதம் வாசிப்பேன், நல்லா அபிஷேகத்துலலாம் நிரம்புவேன், ஆனால் எனக்கு இந்த கட்டுகள் இன்னும் வரையவே இல்லையா, எனக்கு பலகீன கட்டு இருக்குது, இந்த சாபக்கட்டு இருக்குது, பாவக்கட்டு. ஆனால் பாருங்கள் 18 இவ்வளோ பலகீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு சகோதரி வேதப்சல அவள் எங்கே இருந்தாள்? ஜப ஆலயத்தில் தான் இருந்தாள். 12 இயேசு அவளை கண்டார். இன்றைக்கு உங்களை பார்த்து அன்று சொல், இயேசு உங்களை கண்டார், அழைத்தார், கைகளை உன் மீது வச்சார், அவள் கூனியாக இருந்தவள் நிமிர்ந்தார். இன்றைக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களை கர்த்தர் கண்டார், இன்று அழைத்தார், உங்களுக்கு உங்கள் மேல் கையை வைத்து உங்களை ஆசீர்வதிக்கின்றார். என்னப்பட்ட பிரச்சனை? கூன், கடன் என்ற கூனா, வியாதி என்ற கூனா, வேதனை என்ற கூனா, நிந்தை அவமானம், பிள்ளைகள் சமாதானமாக வாழவில்லையே என்று கூனா, இப்படிப்பட்ட கூனை கர்த்தர் இன்றைக்கு தொடுகின்றார். அவர் தொட்டா நிமிர்ந்து நடக்க பண்ணுவார் என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 28 நாங்களும் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்றும், லேவியாரகம் 26:13 சொல்லி, நீங்கள் எகிப்தியருக்கு அடிமையாக இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்தில் உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்துடியை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற உங்கள் தேவனாக. இன்றைக்கு கர்த்தர் சொல்ல, உங்கள் நுகத்துடியை முறித்து நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன் உங்களோடு இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, பயப்படுகின்றீர்களோ, கலங்குகின்றீர்களோ, கவலைப்படாதபடி கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்படி பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆவியார் என் மேல் இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். கடைசியாக கட்டுண்டவர்களை கட்டவிழ்த்தல். அப்போஸ்தல் 16:25 சொல்கிறது, 23 பவுலும் சீலாவும் அநேக அடிகள் அடித்து பின் சிறைச்சாலையில் வைத்திருந்து நடுராத்திரிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவல் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டார். சடுதியிலே சிறைச்சல் அஸ்திபாரம் அசையும்படியாக பூமி முகம் அதிர்ந்தது, கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லா கட்டு கழண்டு போயிட்டு. உங்கள் மேலே ஆவியானவர் கூட இருக்கிறார். நீங்கள் நல்லா பாடி துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி காரியங்களை கத்தோட ஒத்துடுத்து நல்ல விசுவாசத்தோடு நீங்கள் ஆனந்த சத்தத்தோடு நல்லா ஆண்டவர்கிட்ட பாடி துதிச்சிங்கன்னா கட்டுகள் உடைக்கப்படும். முந்தின நாள் சிறைச்சாலில் சித்திரவதை செய்த அதே மனுஷன் அங்கே வந்து கேட்குறாரு. அப்போஸ்தலர் 16:29-30-33 நாங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யவே. இதுதான் கர்த்தர் பாராட்டு கிருபை, கட்டுண்டவர்களை கர்த்தர் அவிழ்க்கிற விதம். ஊழிய பாதையில் கூட அப்படித்தான் அநேக போராட்டம், தேவனுக்கு தொண்டு செய்வது ஒரு பெரும் போர்க்களத்தில் போய் நிற்கிற மாதிரி, அங்கே ஜனங்களை கர்த்தருடைய சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து பிடுங்கி எடுத்து தேவனுக்கு திருப்பும் பணி தான் ஊழியம். குடும்பம் கூட அப்படித்தான், உங்களுக்கு விரோதமாக ஏதாவது ஒரு கிரியைகள் இருந்துகிட்டே இருக்கும், வலுசிற்பத்தின் கிரிகள் இல்லை எதிர்வல்லமைகள், நீங்கள் கட்டி செபிக்கும் பொழுது அந்த கொலைசிய 2:14-15 வசனத்தை சொல்லும் பொழுது, லூக்கா 10:19 வசனத்தை சொல்லும் பொழுது, கர்த்தருடைய ஆவியான் என் மேல் இருக்கிறாருன்னு சொல்லும் பொழுது ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்கள். அபிஷேகம் முன்னே விடுதலை பின்னே என்று சொன்ன வண்ணமாய் உங்களை காயப்படுத்தினவர்களே உங்களுக்கு காயம் கட்டி ஆற்றுவார்கள்.
தெய்வ பிள்ளைகளை இவ்வளவு நேரம் செய்தியை கேட்டோம் அல்லவா. இந்த கர்த்தருடைய ஆவியான் என் மேல் இருக்கிறார், விடுதலை உண்டு என்று விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் யாவையும் செய்ய வல்லவர். நம் ஜெபிப்போமா. எங்களை மிகுதியாய் நேசிக்கிற அன்புள்ள ரட்சகா, நீ சொன்னீரே சுவாமி, தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட கர்த்தர் எங்களை அபிஷேக பண்ணினார். இருதயம் நொண்டு நொறுங்குண்டவர்களின் காயங்களை கட்டுறதுக்கு கர்த்தர் எங்களை அபிஷேக பண்ணினார். ஆண்டவரே பலவீன சிறைப்பட்டவர்களை விடுதலை எடுக்கவேனில் கட்ட கர்த்தருடைய ஆவியான எங்களை அபிஷேகம் பண்ணினார் என்று கடைசியாக கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்கும்படியா. இந்த ஆண்டவரே இந்த எந்தெந்த பிரச்சனையில் இந்த ஜனங்கள் மாட்டிக்கொண்டிருக்கின்றார்களோ எல்லாவற்றிலிருந்து நீங்கள் விடுதலை பண்ணும்படியா, கர்த்தரின்றி கொடுத்த செய்தியின்படி அவளை கட்டவிழ்க்கும்படியா. விசாசியின் கிரியைகளை கட்டுகிறேன். தேவனுடைய ராஜ்யத்தை இயேசு கிறிஸ்துவால் கட்டவிழ்த்து இந்த பிள்ளைகளை சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் சுகத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் செழிப்பினாலும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா. உம்முடைய நாமத்தினால் ஆண்டவரே நீர் பொறுப்படுத்து கொண்டு ஆசீர்வதி. ரிபி ஹெலுனி லிஹலது ஷிதுரி ஹந்து ரிபனி ஹந்து ரிகபா ரிஹூடி நி பைஷி பிர மனுஷகரது உரி ஹடனோ பௌஷ கதவா. யார் இந்த ரூபி? ரூபி உன இயேசு மிகவும் நேசிக்கிறார். கவலைப்படாதே, சகலத்தையும் மதினத்தின் காலத்தில் நேர்த்தியாக செய்து முடிக்கிறவ உன் நுகத்துடைய முறித்து போட்டு உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். ரிஷிபி லபி நெகடனும் ரிஷிகர் லிஹோடகுனி சந்துரிக்கம்பா திஹடன் யார்ந்து செல்வராஜ் செல்வராஜ் இயேசு உன்னை மிகவும் நேசிக்கிறார். உன் பலகினத்தின் நிமித்தம் நீ குனிந்து காணப்படுகிறார். ஓ, இந்த வியாதி என்னை கூனாக்கி விட்டதை ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று புலம்பி அழுகிறார். கர்த்தரை நோக்கிப்பார், அவரை அழைத்து கூப்பிடு. அவர் உன்னை கண்டு உன் மீது கை வைக்கும் பொழுது நீ சுகமடைவதை உன் சொந்த கண்களால் நீ காண்பாய். நீ விசுவாசி. ரிஷரூபி லிஷண்டு ரிபீதிரி கொந்து. யார் இந்த ஜோசப்? ஜோசப் இயேசுவை தான் நேசிக்கிறாய். ஆனால் சொல்கிறாய், இந்த கடன் என்ற பிரச்சனை என்னை சிறைப்படுத்தியிருக்கிறதே, என்னை தலைநிமிர்ந்து நடக்க முடியவில்லை என்று புலம்பி அழுகிறாய். கர்த்தர் சொல்கிறார், நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய். நீ அநேகரை அழுவாய், அவர்கள் உன்னை ஆளுவதில். கர்த்தரை நோக்கி கூப்பிடு, அவர் அதிசயங்களை காண பண்ணுவார். ஷரதுரி பாலதுரி கபா தீஹரதுரி சந்துரி கபா. நாங்கள் மே நன்றியோடு நன்றியோடு மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பேர் பெற ஆசீர்வதி ஆண்டவரே. இன்றைக்கு சிறைப்பட்டவரை விடுதலை செய்தீர், கட்டுண்டவர்களை கட்டவிழ்த்தீர் ஆண்டவரே. எல்லா பிரச்சனையிலிருந்து இருதய நூறு காயம் கட்டினீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆசீர்வதி. ஏசு கிறிஸ்துவ நாமத்தினால் ஜெபிக்கின்ற ஜீவன் உள்ள தகப்பனே, ஆமென். தேவ பிள்ளைகள், இந்த செய்தி உங்களுக்கு விடுதலையை கட்டளையிட்டிருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகின்றேன். நன்மை பெற்று நீங்கள் எங்களுக்கு எழுத மாறல். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமே. ஆமென்.